die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ கோத்தேரி மலையில் இருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த மலை கிராமத்தோட பேர் புதூர். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் எஸ்டேட் வழி வரும், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு ஒத்தேடி பாதை தான். இந்த ஒத்தேடி பாதையில் போய் தான் இப்போ புதூர் அப்படிங்கிற மலை கிராமத்தை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. இந்த புதூர் அப்படிங்கிற கிராமம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணன் அப்படிங்கிற நண்பர் தான் இந்த கிராமம் இருக்குது. இங்கேயும் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறமான ஒரு தகவல் சொன்னார். அவர் தான் என்னை இந்த கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. இவர் மூலமாக நம்ம வந்து நிறைய மலை கிராமத்தை பார்த்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சரவணா, இந்த கிராமத்தை காமிச்சதுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய மக்களுக்கு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, வாங்க போகலாங்களா. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இது வந்து சேட்டுப்பாட்டையிலேருந்து வரவழிங்களா? அது வந்து குணவுக்கரிலேருந்து வரவழியே. இந்த ரெண்டாவது வழி வந்து சேட்டுப்பாட்டையிலேருந்து வரவழி. சரிங்க. ஆனால் இந்த ரெண்டு வழியிலையுமே இந்த கிராம மக்கள் வந்து போகிறாங்க. போகிறாங்க வர்றாங்க. அந்த வழி ஃபுல்லாக எஸ்டேட்டு, ஆனால் இந்த வழி ஃபாரஸ்ட் வழி. ரோடே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் 40 குடும்பங்கள் வசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக வந்து எந்த ஒரு யூடியூபரும் போகாத ஒரு கிராமம்னு நான் நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் புதூர் அப்படிங்கிற கிராமம் எந்த ஒரு சேனல்லையும் பதிவாகலை. என்னோடய சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக பதிவாகுது அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்லிக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இந்த நம்ம நண்பர் சரவணால் தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவையும் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது. சுற்றியுமே வந்து இந்த குருவிகள் கத்துற சவுண்டு தான் சூப்பராக இருக்குது. வேறு எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான வழி தான். இந்த கிராமத்துலேயும் வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றியுமே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், சுற்றியுமே ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு டீப் ஃபாரஸ்ட் வழி தான் இது. பாதி வழியும் வந்து எஸ்டேட் வழியாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பாதி வழியும் வந்து நல்ல ஒரு ஃபாரஸ்ட் வழி தான். அது வந்து ஒத்தடி பாதை தான். நைட்லலாம் இந்த வழியில் வரவே முடியாது. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, நான் காரமடையிலேருந்து வர்றேன். ஒரு யூடியூப் சேனலு உங்கள் புதூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். நம்ம சரவணன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார் அட்டடியிலேருந்து. சரிங்களா, உங்கள் பேருங்க ஐயா? ஹரி. ஹரிங்களா? சரிங்க. உங்களுக்கு இங்கே என்ன தொழிலுங்கயா ஊரில்? டீஎல்எதுங்களா? இதெல்லாம் நான் எஸ்டேட்டுங்களா? இது டீஎல் தானே இதெல்லாம். ஃபுல்லாக புதர் மாதிரி இருக்குங்களா? கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்படிங்களா? ஓ, இது வந்து பட்ட பூமிங்களா? இது பட்ட பூமி. கேஸ் போட்டு கேஸ் போட்டதுனால அப்படியே வந்து பராமரிப்பு இல்லாமல் ஃபுல்லாக புதர் மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோங்க? 300 ஏக்கரா இருக்குங்களா? கேஸ் போட்டு அப்படிங்களா? ஓ அப்படிங்களா? ஓ சரி சரி சரிங்க. 8 பேர். சரிங்க. 8 பேரில் சண்டே வாங்கிட்டு கிடக்குது. அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. இங்கே புதூரில் எத்தனை வீடு இருக்குங்கய்யா? இதில்
40 பேர் இருக்குங்களா? சரி சரிங்க. உங்களுக்குலாம் பசங்களாம் இங்கே தான் இருக்காங்களா? உங்கள் பசங்களாம் இல்லை வெளியே இருக்காங்களா? இல்லை இல்லை, படிச்சு முடிச்சுட்டு இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்களா? கோத்தகிரி போகிறாங்க. கோத்தகிரி போகிறீங்களா? சரி சரி. எது செலவு வாங்கிட்டு போகிறீங்களா? இல்லை இல்லை, பசங்க கோத்தகிரி போகிறாங்க. ஓ, பசங்க கோத்தகிரி போகிறாங்களா? சரி சரி சரிங்க. உங்களுக்கு என்ன தொழிலுங்க? தொழில் இதே தொழில் தான். இதே தான் இலை எடுக்கிற தொழில் தான். இதே தான் எல்லாமே. இந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இலை எடுக்கிற தொழில் தான். தொழில் சரிங்க. பட்டா பூமியில் உங்களுக்கு இருக்குங்களா? அரை ஏக்கருங்களா அதில் என்ன போட்டிருக்கீங்க? இதே தான். டீ தான் எல்லாமே? டீ தான். டீயை நம்பி தான் உங்கள் வாழ்க்கையே ஓடுது. சரிங்க. இந்த ஊரில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? புதூரில் இதில் தலைமுறை தலைமுறையாக இருந்தாலும் கீழே. சரிங்க சரிங்க. இதே தோட்டக்காரர் தான் இருந்தாங்க. சரிங்க. இந்த ஸ்டேட்லேயும் அப்பா அடிப்பட்டா இருந்தோம். சரிங்க. அப்புறம் நம்ம வந்ததும் இங்கே வாங்கிட்டோம். ஓ ஓ ஓ ஓ, அதுக்கு முன்னாடி இந்த ஊர் வந்து கீழே இருந்துச்சுங்களா? ஓ சரிங்க. தோட்டக்காரர் கீழே லாட்டில் இருந்து. ஓ சரி சரிங்க. ஓ, அங்கேருந்து இப்போ மேலே வந்துட்டிங்களா? இப்போ நம்ம இடம் வாங்கி. ஓ சரிங்க. 30 வருஷம் ஆகுது. ஓ, இங்கே இடம் வாங்கி 30 வருஷம் ஆகி மேலே வந்துட்டீங்க. 30 வருஷத்து வரை முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்துச்சுங்களா? தோட்டத்துலேயே அப்போ பாட்டிப்பட்டா இருந்தோம். ஓ ஓ சரி சரி சரிங்க. ஓ சரி சரிங்க. அப்புறம் நம்ம வேளாக்கு வந்து இந்த இடத்த வாங்கி. ஓ சரிங்க. இங்கே வந்துட்டோம். ஓ ஓ சரி 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 சரிங்க. உங்களுக்குலாம் ரோடு வசதி இதானுங்களா? டெய்லி போகிற வழி தான். ரோடு தான் இப்போ போட்டுருக்கோம். இன்னும் அனுப்பிடுறோம் காண. ஓ ஓ, இதில் தான் டெய்லி நடந்து வந்து போகிறீங்க. உங்களுக்கு மளிகை செலவு ரேஷனு எல்லாமே இது தான். ஓகே, நடந்து மட்டும்தான் வர முடியும் ஊருக்கு, வேறு எதுலையுமே வர முடியாது. ஓ, ரொம்ப சிரமம் தாங்க. சரி சரி சரிங்க. 30 வருஷம் ஓட்டிட்டு 30 வருஷம் ஓட்டிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட போகிறீங்கன்னு தெரியல. ரோடெல்லாம் கேட்டிருக்கீங்களே ஐயா? டெய்லி இதில் தான் நடந்து வந்தால் ஆகணும் இல்லைங்களா? இந்த ரெண்டு வழி தான், சேட்டுப்பாட்டை வழி ஒன்று, குணமுக்கிற வழி ஒன்று, ரெண்டுமே நடந்து போகிற இந்த மாதிரியான வழி தான். கொத்தடி பாதை தான். ஆனால் நிறைய பேருக்குங்க இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறதே தெரியாது. புதூர்னு சொல்லி நீங்கள் சொல்லாத வரைக்கும் எனக்கும் தெரியாது. புதூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லாத வரைக்கும் எனக்கும் தெரியாது. இந்த இங்கே வந்து பார்த்தா 40 குடும்பம் இருக்குண்ணா. பெரிய விஷயம்தான். இங்கே மெயின் ரோடை தெரியும் போல இருக்குங்க. மெயின் ரோடு தெரியுதுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோடு ஆப்போசிட் மலையில் தெரியுதுங்க. இந்த மலையிலேருந்து அடுத்த மலையில் ரோடு தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா காரெல்லாம் போகிறது நம்மளுக்கு சூப்பராகவே தெரியுது. வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்லாவே தெரியுது. எனக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரோடு தெரியுது பாருங்கள். ரோடு தெரியுது. இது ஒரு மலை, ஆப்போசிட்ல இருக்க அது ஒரு மலை இல்லைங்களா? அந்த மலையில் தான் மெயின் ரோடு இருக்குது. அங்கேருந்தான் நம்ம வந்திருக்கோம். அந்த மலையில் நம்ம அப்படி போய் கொட்டக்கொம்பை போய் அதுலேருந்து குணவகரை வந்து வந்திருக்கோம். குணவகரை இது வந்து சேட்டுப்பட்டிலேருந்து இப்படி வர வழி, இந்த வழி. சரிங்க சரிங்கப்பா. ஆனால் இந்த கிராமத்துக்காரங்க அதிகமாக யூஸ் பண்ணுற வழி இந்த வழியா, அந்த வழியா? இந்த வழியா. பாதி பேர் எதுக்கு சௌரியம் போகிறாங்க, எங்கே போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வழி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. வீடு வந்துருச்சுங்களா? ஊர் வந்துருச்சா? சரி. ஊர் வந்துருச்சு.
இதுதான் வந்து புதூர் அப்படிங்கிற மலை கிராமம். ஃபுல்லாக புதர் தான், எதாவது இருந்தால் ஒன்றும் தெரியாது. யானை இருந்தால் தெரியாது, கரடி எருமை இது எதுவுமே தெரியாது. மேலேருந்து வர்றாங்களா? கடைக்கு போயிட்டு வர்றாங்களா? மா நீங்களா புதூருங்களா? இதே ஊர் தாங்க. எங்கே எல்லாம் செலவு வாங்க போயிட்டு வரீங்களா? சரி, எங்கேம்மா போயிட்டு வரீங்க? செலவு வாங்கிருக்கேன். அப்படிங்களா, கொட்டக்கம்பு ரேஷன் கடைங்களா? சரி சரி சரிங்க. இந்த கிராமத்தில் இங்கே வந்து 40 குடும்பங்கள் இல்லைங்களா? 40 குடும்பம் இருக்குது இல்லைங்களா? 40 குடும்பம் இந்த புதூரம் அப்படி இங்கே கிராமத்தில் இருக்குது. ஐயா வணக்கங்க. ஐயா வாங்க ஐயா, நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. காரமடையிலேருந்து உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நாங்கள் ஒரு 40 வீடு இருப்பேன், கீழே ஒரு 5-6 வீடு. சரி சரிங்க. சரி, உங்கள் பேருங்கய்யா? பேர் ரங்கன். ரங்கன்களா? சரி சரிங்க. உங்களுக்கெல்லாம் தொழில்? கூலி வேலைங்களா? சரி, உங்களுக்கு பசங்களாங்க? பசங்களே வேலைக்கு போச்சாங்க. சரி, இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான். சரி சரிங்க. எல்லாம் பேரா பேச்சு? எல்லாம் பேரம் பேத்தி. இப்போ எல்லாம் மேலே இப்போ தான் பார்த்தேன். இதான் உங்க வீடுங்களா ஐயா? சரி சரி. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க நீங்க? எத்தனை காலமா இருக்கீங்க? 40 வருஷத்துக்கு மேலே. நீங்கள் 40 வருஷம் மேலேங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு எத்தனை பரம்பரை இங்கே இருக்காங்க? முன்னாடி வந்து கீழே சேட்டு எஸ்டேட்டில் இருந்தோம். சரிங்க. அப்புறம் இங்கே இடம் வாங்கி இங்கே வந்து. ஓஹோ, நம்ம சொந்தமாக வீடு. சரிங்க சரிங்க. சரி சரி. கவர்மெண்ட் வீடெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ சரி. காசு போட்டு ஓடு சென்னந்து. சரிங்க. நகரம் சென்னந்து. எல்லாமே சம்மந்தம் கொண்டு வரணும். சம்மந்தம் அங்கேருந்து சம்மந்தம் சம்மந்தம் கொண்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ புதுசெல்லாம் கட்டுறதுனால ரொம்ப கஷ்டம். ரோடு வசதி இல்லை, அதனால நம்மளே. சரி, ஓ சரி சரி. ஏதாவது இப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணணும், ஏதாவது பார்த்தா இடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் சம்மந்தம் பண்ணணும். இங்கே ஏதாவது கல்லுக மண்ணு கருத்துல இதை வச்சு பண்ணுவீங்க, அது மீறி வெளியே ஏதாவது கொண்டு வரணும் சமக்கணும். சரி சரிங்க. இங்கெல்லாம் யானை தொந்தரவுலாம் இருக்குங்களா ஐயா? இருக்குங்களா? ஆங்கிற கால டைமில் நீங்கள் கீழ் வழியெல்லாம் நடக்க முடியாது. அப்படிங்களா? ஓ சரிங்க. கீழே வழி இருக்குங்களா? கீழே வழி இருக்கு, மேலே வழி. ஓ, இப்போ கீழே சரியாக நடக்கிறதுல. ஆ கீழ் வழிங்க. சரிங்க. மட்டமாக இருக்குது. ஆ இங்கே கொஞ்சம் மேடு. இது மேடாக இருக்கும். ஓ மட்டமானால் இது ஃபாரஸ்ட் வழிங்களா? ஆ சேட்டு எதுப்பீங்க? எஸ்டேட்டுங்களா? ஓஹோ, ஓஹோ, அது வேறு எஸ்டேட்டு, இது வேறு எஸ்டேட்டு. ஓ ஓ ஓ சரி சரி சரி. ஆனால் இந்த வழியும் வந்து நடக்கிறதுக்கு இப்போ சிரமம். மழை போகணும் வரட்டும். ஓ சரி 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 சரி. நல்லதுங்க. சரி நல்லதுங்க. கீழே அப்படியே பார்த்து வரேன். சரி, வந்தேனே இல்லை, எல்லாம் சுற்றி பார்க்கணும். ஆமாங்க ஆமாங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். வந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சுற்றி பார்க்கணுங்க. அங்கங்கே வீடு இருக்கு, இங்கங்கே வீடு. அதான் மேலே இருந்து அப்படியே பார்த்து வந்துட்டாங்க. இந்த கடைசி வரைக்கும் அப்படியே பார்த்து போகிறோங்க. சரி சரி, நல்லது. அந்த மாதிரி எல்லாமே பாறையோடு எடுக்கு தான். ஆ எல்லாமே பாறை தான். உருண்டு வந்துச்சுன்னா ஒரு பாறையும் பிடிக்க முடியாது. எதுங்க? கீழே போயிடு. மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, கீழே வர வர பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆ
இந்த புதூர் கிராமத்தோட கடைசி வீடு இதுதான். இந்த புதூர் கிராமத்தோட கடைசி வீடுங்க. இந்த வீடை சுற்றி இருக்கிற தோட்டங்கள், அதாவது டீ எஸ்டேட்டுங்க. டீ எஸ்டேட்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க விவசாயம் பண்ணுற டீ எஸ்டேட்டுகளும் இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டுகளும் இது தான். இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற மலை வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி வர்ற வழியில் இருக்கிற மலைகள். இந்த பக்கம் இருக்கிற மலை பார்த்தோன்னா மாமரத்துலேருந்து உள்ளே போகிற மலை. இங்கேயும் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து யானைகள் வந்து டெய்லி வந்து வருதாமாங்க. வந்து ஊருக்குள்ளே வந்து ரவுண்ட் அடித்து ஏதாவது வாழை ஏதாவது பயிரிட்டிருந்தா, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வாழை இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா அமைதியான இடம், ஒரு நாள் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, டெய்லி இருக்கிறது கஷ்டம். ஆளில் போல் இருக்குங்க, பூட்டிருக்கு போல் இருக்கு, ஆள் இல்லைங்க. சரிங்க, பரவாயில்ல, அப்படியே சுற்றி பார்ப்போம். ஒரு நாள் இருக்குது நல்லா இருக்குங்க, காற்று அருமையாக இருக்குது. பார்க்குறக்கு ஆப்போசிட்டில் இருக்க மலைகளை பார்க்குறக்கு செமையாக இருக்குது. ஃபாரஸ்ட்டு மலைகள் இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாள் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, டெய்லி இருக்கிறது தான் கஷ்டம். எதுங்க மேல் குப்பு? ஒரு நிமிஷம் பார்ப்போம். இங்கே இருக்கா மேல் குப்பு? இந்த இடத்துல ஒரு குட்டை வீடு தெரியுது அதுங்களா? இங்கே இங்கே உள்ள இந்த கேப்பில் அந்த இடத்துல ஒரு குட்டை வீடு மாதிரி தெரியுது அதுங்களா? அதுதான் மேல் குப்புங்களா? சரிங்க, அங்கே ஒரு ரோடு தெரியுது, அது என்னங்க? கோழிக்கரை. கோழிக்கரைங்களா? உள்ள வரோம். கோழிக்கரை அந்த மாமரத்துலேருந்து உள்ளே வரவழிங்களா? ஓ சரி சரி, அந்த கோழிக்கரையை தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல மேல் குப்பு. ஓகே, அடுத்தது வந்து ரோடு இப்படி போதுங்களா? கோழித்துறை இங்கே உள்ள இந்த இடத்துல கீழே இருக்கு. ஆமாம், இந்த புதர் கீழே இருக்கு. போனால் ஜமனாரை, அந்த பக்கம் போனால் ஜமனாரை. சரிங்க, இங்கே கோழித்துறை, அதுக்கு இந்த பக்கம் உங்கள் ஊர் அட்டடி. அட்டடி, அதே தான் தெரியும் போல இருக்குங்க. அங்கே நம்ம அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு வீடு நம்ம தெரியுது இல்லைங்களா? சரி சரிங்க, உங்கள் ஊர் நேரம் இப்படி கீழே. சரிங்க, இந்த புதூர் கிராமத்தோட கடைசி வீடுங்க. இந்த வீட்டில் ஆள் இல்லை, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து மளிகை வாங்கிறதுக்காக வெளியே போயிருப்பாங்க. இந்த கிராமத்தில், இந்த கிராமம் மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா மலை கிராமத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தளவுக்கு மளிகை செலவு வாங்குறதுக்காக டவுனுக்கு போயிடறாங்க. டவுனுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோத்தகிரி, அரவேணும், இந்த மாதிரியான டவுனுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து செலவுகள் வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த வீட்லேயும் ஆள் இல்லை. இப்போ நம்ம புதூர் அப்படிங்க கிராமத்தில் வந்து 40 வீடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 40 வீட்டில் வந்து குறைஞ்சது 20 வீட்லேயாவது ஆளுக இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. ஆனால் வந்து 40 வீட்லேயும் இங்கே வந்து ஆளுக வசிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா வந்து பாதி வீட்டுகளில் வந்து ஆளுக இல்லாமல், அதாவது ஆளுக வசிக்காமல் வெளியே போயிடுறாங்க, ஏன்னா அடிப்படை வசதிகள் இல்லாதனால. ஆனால் இந்த கிராமத்தில் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் ஆள் இருக்காங்க, ஆள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த கிராமத்துக்கு ஒரே முக்கியமான அடிப்படை வசதி என்ன? சாலை. ரோடு வசதி சுத்தமாக கிடையாது. எதுவாக இருந்தாலும் தலை சுமையாக கொண்டு வந்து தான் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்தணும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த கிராம மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்றபடி கரண்ட்டெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்குது. ஸ்கூலு வந்து பார்த்தோன்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூலுக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கே பிரச்சனை இல்லை. இந்த கிராமத்துக்கு முக்கியமான ஒரு அடிப்படை வசதி என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ரோடு வசதி தான். ரோடு வசதி ஒன்று இருந்தால் இந்த கிராம மக்களுக்கு போது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை இந்த கிராம மக்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இந்த கிராமங்களுக்கு, அதாவது இந்த கிராமத்துக்கு ரோடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னோட இந்த வீடியோ பதிவோட முக்கியமான கருத்துங்க.
இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்த நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணனுக்கு ஒரு நன்றியாக சொல்லிக்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சரவணா. உங்கள் நாள் வந்து நிறைய கிராமத்தை நான் பார்த்துட்டேன். உங்கள் ஊர் அட்டடி, அடுத்து வந்து அரையூர், காக்கா குண்டு, கூவக்கரை, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து வந்திருக்கோம், புதூருக்கு வந்திருக்கோம். அடுத்து இன்னொரு பிளானும் பண்ணுவோம், அடுத்த வாரத்தில் இன்னொரு பிளான் பண்ணி அடுத்து பயங்கரமான ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சரவணுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம சரவணன். நன்றிங்க. ஓகே.